ஜோதிடத்தை நம்பி ஒரு கொலை செஞ்சு தன்னோட வாழ்க்கையில பெரிய தவறு செஞ்சு இப்போ வந்து உயிரை விட்டுருக்காரு நம்ம சரணபவன் ஹோட்டலுடைய ஓனர் பி ராஜகோபால் அதாவது சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவரோட வியாபார ரீதி ரொம்ப சர்க்கல் ஏற்பட்டு இருக்கு சரி செய்யணும் அப்படின்றதுக்காக ஜோதிடம் போய் பார்த்திருக்காங்க அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க இளம் வயது பெண்ணை வந்து நீங்க மூணாவது கல்யாணமா பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து நல்லா வாழலாம் உங்களுக்கு இந்த பிரச்சனை இணைந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஜோதிட இப்படி சொன்னோன்னே யாரடா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஹோட்டல்ல வேலை பாக்குற உதவி மே மணியலாளருடைய மகளான ஜீவ ஜோதி மேல கண் வச்சிருக்காரு சோ அவர் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா அவங்களுக்கு ஏற்கனவே பிரின்ஸ் சாந்தகுமார் அப்படின்ற ஒரு ஒருவரோட வந்து கல்யாணம் நடந்திருக்கு சோ இவர் பார்த்தாரு அவரை அவங்களோட ஹஸ்பண்டை வந்து கூலிப்படையை வச்சு கடத்தி கொண்டு போய் வச்சு கொலை பண்ணிட்டாங்க ஸோ இந்த கேஸ் வந்து ரொம்ப ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு ஸோ அந்த கேஸில் வந்து தீர்ப்பு என்ன வந்துச்சுன்னா பத்தாண்டு சிறை தண்டனைன்னு சொல்லிட்டு வந்துச்சு ஸோ இவர் மேல்முறையீடு பண்ணும்போது வந்து அதை மாற்றி ஆயுள் தண்டனையாக மாத்துறாங்க அதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க அப்பயும் ஆயுள் தண்டனை கன்ஃபார்ம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இவர் வந்து இல்லை நான் இப்போ சரண்டர் ஆகலை கொஞ்சம் லேட் ஆகும் அதாவது கடந்த ஏழாம் தேதி வந்து இவர் வந்து சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இல்ல எனக்கு நடந்து தலைச்சிருக்கு அதனால சரண்டர் ஆக முடியாது அப்படின்னு சொன்னாங்க பொன்னே இவங்க வந்து ஸ்டானி கூட போய் ட்ரீட்மெண்ட்லாம் எல்லாம் செக் பண்ணி இது பண்ணாங்க ஆனா கண்டிப்பா ஒன்பதாம் தேதி சரண்டர் ஆகியே தீரணும் அப்படின்ற நோட்டீஸ் வந்துச்சு ஆனாலும் அவர் வந்து கால் கால்டி எடுத்து வைக்கல இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு பத்தரை மணி அளவில் வந்து வடப்பள்ளியில் இருக்கிற விஜய் ஹாஸ்பிட்டலில் வந்து காலம் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வெளியே வந்திருக்கு நம்ம செய்யக்கூடிய செயல் தப்பு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் துணிஞ்சு செய்கிறதுனால அவர் கிடச்ச பலன் தான் இது அதனால் யாரும் எந்த விஷயம் சொன்னாலும் சரி நம்மளுக்கு சரியாக தப்பான்றத நம்ம உணர்ந்துட்டு அதை செய்கிற வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க